ஆல் வெல்கம் பேக் டு சாய் ஹோம் விளாக். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்னோட நைட் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க சாய் ஹோம் விளாக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க மறந்துடாதீங்க. நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்றேன். அண்ட் அது கூட நிறைய பேரோட ஃபேவரட்டான சைடிஷ் தான் சிக்கன் கறி தான் வந்து ரெடி பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்பாத்தி மாவு வந்து கோதுமை வாங்கிட்டு வந்து லோக்கல் ஷாப்ல அரைச்சி வச்சுக்கிறது தான். சம்டைம்ஸ் வந்து அது தீந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு வந்து வெளியில இருந்து வாங்கிப்பேன் பாக்கெட்ல. சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு வந்து இந்த மிக்சிங் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப கடுப்பான ஸ்டேஜ் தான். பட் நான் வந்து மிக்சியில எல்லாம் போட்டு பண்ண மாட்டேன், கையில தான் பண்ணுவேன். அது கையில ஒட்டுறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய டூல்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்திருக்கு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த மாவுலாம் கையில் ஒட்டாமல் ஓரளவுக்கு செட் ஆகி வரும்ல, அதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பேசியறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் ரொம்பவே வந்து எப்படா அது அந்த மாவு செட் ஆகி வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு டைம் சப்பாத்தி மாவு பேசியும் போது நைட் டின்னருக்கு ஈவினிங்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா கிரேவி மட்டும் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே பிசைஞ்சு வச்சாச்சு. அண்ட் மார்னிங் வந்து போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன், அதுவே வந்து எங்கேயோ போயிடுச்சு ரேட்டு. ஒரு ஒரு டைமும் வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு போனோடனே கையோடு வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வருவேன். பட் வந்ததும் அடுத்தடுத்த வேலை அப்படின்னு போயிடும். கண்டிப்பாக வந்து அப்போவே எடுத்து வைக்க முடியவே மாட்டேங்குது. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து காலையில் வாங்கினது அப்படியே வெளியிலே வச்சா எதாவது வேஸ்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்ச கையோடு இதே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கத்திரிக்காய் பிரியர்களாக இருந்தோம். இப்போ வந்து குழந்தைங்கள திட்டி திட்டி இப்போ அவங்க வந்து எங்களை விட அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அது அவங்களோட ஃபேவரட் வெஜிடபிள் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நான் எல்லா டைப்பும் வாங்கிட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த உஜாலா கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்குது. அதுதான் வந்து நல்லா சொத்த இல்லாமல் இருக்குது. மற்ற கத்திரிக்காய் கம்பேர் பண்ணும்போது இந்த கத்திரிக்காயில் வந்து சமைக்கும் போது வேஸ்டேஜ் அவ்வளோ எதுவும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் கட் பண்ணும்போதே அவ்வளோ வந்து பாதி வந்து வேஸ்ட்டுக்கு தான் போகும். இதில் அவ்வளோ வேஸ்டேஜ் இல்லை. அண்ட் வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்குது. வாங்கிட்டு வந்த குக்கும்பர் கேரட் எல்லாமே காய்கறி எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து காலி ஆயிடுச்சு. சாலட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், அதனால இப்போ பாதி தான் இருக்குது. அந்த தக்காளி எப்போ வாங்கினாலும் நல்லா பழமாக பார்த்து தான் வாங்குவேன். பழமாக இல்லை அப்படின்னா தக்காளி வாங்காமே வந்துடுவேன். எப்போ குக் பண்ணாலும் நல்லா பழமான தக்காளி வச்சு குக் பண்ணால் தான் எனக்கு சமைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். அதனால வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு நான்வெஜ் கிரேவி பண்ணுறோம், இல்லை ஒரு ரசம் வைக்கிறோம், அப்படி இல்லைன்னா வந்து சட்னி அரைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுத்த தக்காளியில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நம்ம காயான தக்காளி யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அண்ட் என்னோட கிச்சனில் ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை தான். அது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு ஆத்மாத்மா சமைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த கருவேப்பிலை வந்து பயங்கர சென்டிமெண்ட்டு தான். இது இல்லைன்னா எனக்கு வந்து சமைக்கிற ஒரு ஃபீலே வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து கடைக்கு போகும்போது நம்ம ஒரு 700-800 வந்து காய்கறி வாங்குறோம்னா கண்டிப்பாக ஒரு பஞ்ச் கொடுப்பாங்க. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கும் என்கிட்ட. நான்வெஜ்லாம் செய்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலை நிறைய போடுவேன், ஸோ தட் ஸ்மெல் வராது. அந்த அதோட சேர்த்து கருவேப்பிலை நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால அண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக கிச்சன் வந்தாச்சு சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஆனியனும் தக்காளி மட்டும்தான் தேவை.
இப்போ சிக்கன் கிரேவிக்கு ஆயில் விட்டு அதுல கொஞ்சமா பட்டை பிரியாணி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் தேவைக்கேற்ற ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஆனியன் நல்லா ப்ரௌனா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா சூப்பரா வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால டக்குன்னு குயிக்கா செய்யறதுக்காக எடுத்து அப்படியே தட்டி போட்டாச்சு. ஸோ ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும் போது. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்குறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஏன்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினச்சுன்னா ஈஸியாக வந்து தூள் போட்டு வேலையை முடிச்சிடலாம். அதனால அது ரெண்டுமே வதங்குறதுக்கு டைம் கொடுக்கணும் நல்லா, அப்போ தான் வந்து ஃபுட்டு நல்லா இருக்கும். இந்த டைம் ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் ஆட் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அண்ட் வந்து வீட்டில் அரைச்ச காரத்தூள், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மசாலாவை ட்ரையாகவே வந்து ஆயிலே குக் பண்ணணும். அந்த வெங்காயம் தக்காளி கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் குக் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து அதை ஃபுல்லாக வந்து மாற்றி எடுத்து குக்கருக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன், சிக்கன் ஆட் பண்ணி விசில் வச்சிடலாம், அதில் பண்ணால் கொஞ்சம் கடையில் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்றதால, அண்ட் கிரேவி டைப் தான் பண்ண போறோன்றதால விசில் வச்சாலும் தண்ணி விட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படியே வந்து குக்கருக்கு மாத்திட்டேன். மாத்திட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரா வந்து கிரேவி ரெடி ஆயிடும். சைட் பை சைட் வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு பெரிய சைஸா வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். ஸோ தட் ஒன்னே ஒன்று வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு சப்பாத்தி கூட நிறைய வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு 7:30 டின்னர் முடிச்சிட்டோம்னா நல்லா தூங்கும் போது ஹெவியா ஃபீல் பண்ண மாட்டோம், ரொம்பவே லைட்டா இருக்கும். அண்ட் அவ்வளோதான் டியர்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.